வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் இதில் நம்ம ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசனுக்கான அசைன்மெண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் சரியா ஆன்சியன் சிவிலைசேஷன் ஸோ இதுக்கு உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சரும் நான் கொடுத்தாச்சு சரிங்களா ஆல்ரெடி உங்களுக்கு அந்த லெசனுக்கான ஃபுல் புக் பேக் கொஸ்டினும் உங்களுக்கு கொடுத்தாச்சு ஸோ அசைன்மெண்ட் டூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் ஒன்று வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு முடிச்சாச்சு சரிங்களா அசைன்மெண்ட் டூக்கு இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு இன்னும் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் பாக்கி சரியா இதுவும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வந்து சேரும் சரியா ஓகே குட்டீஸ் குட்டீஸ் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பண்ணதே தெரிய மாட்டேங்குது வந்திருக்கிறதே சரி தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க போட்ட வீடியோக்களே சரிங்களா அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்பப்போ போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா அதே போல் நம்ம சேனலில் பயிற்சி கட்டகம் கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா செயல்பாடு நிறைய கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு வீடியோ பண்ணுவேன் சரியா ஓகே குட்டீஸ் க்வெஸ்சன்ஸ் பாருங்க டேஸ் இஸ் த கிஃப்ட் ஆஃப் நைல் கிஃப்ட் ஆஃப் நைல் அப்படிங்கிறது எகிப்தினுடைய கிஃப்ட் தான் நைல் சரியா The preservation process of dead body in ancient Egypt, sarcophagus, sarcophagus, அப்படிங்கிறதா preservation, அதாவது ஆன்சியன் டெட் பாடியை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த sarcophagus அப்படிங்கிறது அதாவது நிறைய பொருள்கள் போட்டு அந்த பாடியை வந்து கெட்டு போகாமல் வச்சிருக்கிறது தான் சரிங்களா மம்மிஃபிகேஷன் அப்படின்னா உடனே மம்மிஃபிகேஷன் தான் நம்மளுக்கு ஆன்சர் போடணும்னு தோணும் மம்மிஃபிகேஷன் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது சரிங்களா An eye for an eye and a tooth for a tooth is related to Hammurabi's code law. சரிங்களா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லக்கூடியது Hammurabi's code law தான் சரிங்களா அதாவது என்ன நம்ம தண்டனை அவங்க வந்து என்ன குற்றம் பண்ணுறாங்களோ அதே குற்றத்துக்கு அதே தண்டனையை கொடுக்கறது சரிங்களா கையை வெட்டினா கையவே வெட்டிடுறது கண்ணை எடுத்தாங்கன்னா கண்ணையும் எடுக்கிறது அதுதான் The Harappans did not have the knowledge of Harappans எதை பற்றி தெரிஞ்சிருக்கல அப்படின்னு பார்த்தா ஹார்ஸ் அண்ட் அயன் இது ரெண்டை பற்றியும் அவங்க தெரிஞ்சிருக்கல The sorrow of China is yellow river Sorrow அதாவது சைனாவினுடைய துயரம் அப்படின்னு சொல்லக்கூடியது yellow river என்ன பண்ணும் அப்படின்னா துயரம்னு ஏன் சொல்கிறோம் ஏன் சாரோன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த அந்த ரிவர் வந்து என்ன பண்ணும்னா ஒரு குறிப்பிட்ட அந்த இதில் வந்து வெள்ளப்பெருக்கெலாம் அதிகமாக ஏற்படுத்தி அந்த பகுதியவே ஃபுல்லாக சேதப்படுத்திடுறது சரிங்களா ஸோ அதனால் நிறைய உயிரிழப்புகள் விவசாயம் பாதிப்பு இந்த மாதிரியான இதெல்லாம் வரும் சரிங்களா நீர்னாலேயே வரக்கூடிய அந்த சேதம் தான் துயரம் அந்த சாரோன்னு சொல்கிறது சரியா அடுத்தது ஃபிலிப்ஸ் பாருங்க த கிங் ஆஃப் எகிப்த் வாஸ் கால் பாரோ பாரோ சரிங்களா எகிப்தியன் கிங் என்னன்னு சொல்லப்படுவார் அப்படின்னு பார்த்தா பாரோ அப்படின்னு அழைக்கப்படுவார் எகிப்தியன் சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங் ஹைரோகிளிஃபிக் அதாவது சித்திர எழுத்து முறைன்னு சொல்லுவோம் ஹைரோகிளிஃபிக் டேஸ் வாஸ் த மாஸ்டர் ஆஃப் ஆர்ச்சி கீப்பர் ஆஃப் சோஸ்டேட் அக்கார்டிங் டு ட்ரெடிஷன்ஸ் சரிங்களா அதாவது சௌஸ்டேட்னு சொல்லுவோம் இது வந்து அந்த ட்ரெடிஷன் பற்றி ஆர்ச்சிவ்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதாவது நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த அந்த குறிப்புகள் அந்த இதெல்லாம் நம்ம பாதுகாத்து வைக்கக்கூடியது ஆர்ச்சிவ் சொல்லுவோம் இல்லையா அதையெல்லாம் பாதுகாக்கக்கூடியவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லாவோட்ஸ் சரிங்களா லார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா லாவோட்ஸ் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் லார்ட்ஸ் ஓகே லார்ட்ஸ் மெசபடோமியா இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் எப்ரேட்ஸ் அண்ட் டைக்ரீஸ் சரிங்களா இந்த ரிவருக்கு இடையில் இருக்குது மெசபடோமியா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா எப்ரேட்ஸ் அண்ட் டைக்ரீஸ் த ஹரப்பன் கேட்டில் ஆர் கால்ட் ஜிபு சரிங்களா ஜிபு ஹரப்பன் நாகரிகில் அந்த அந்த இதில் வந்து மாடுகளை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜிபு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்த ஆன்சர் பாருங்க ஸ்டேட் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜிகராட்ஸ் ஜிகராட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த கட்டிட அமைப்பு தான் சரிங்களா அதனுடைய ஃபீச்சர்ஸ் கேட்குறாங்க பேஜ் நம்பர் பாருங்க உங்களுக்கு 22 பேஜ் நம்பர் 22
The ziggurats were at the city center on the platform and appeared like steep pyramids with staircases leading to the top. Around this temple were complexes of செரிமோனியல் கோர்ட்யார்ட்ஸ் சிரின்ஸ். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கொடுத்துக்கோங்க போதும், சரிங்களா? ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, இது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, எப்படி இருக்குது அப்படிங்கிறதா கேட்குறாங்க, சரிங்களா? இது ஒரு டெம்பிள், சரிங்களா? அது ஒரு இடத்த அந்த மாதிரியெல்லாம் இல்லை, இது ஒரு மெசபடோமியா அந்த இதில் மெசபடோமியன் இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த கட்டிட இதுதான், சரிங்களா? அதனால இதில் இந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னா போதும். அதுவும் 2 மார்க் க்வெஸ்சன் தானே, இதில் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க, அரௌண்ட் திஸ் டெம்பிள், இந்த டெம்பிளை சுற்றியும் காம்ப்ளெக்ஸஸ் ஆஃப் செரிமோனியல் கோர்ட்யார்ட்ஸ் சிரின்ஸ் ஸ்டோர்கேசஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் இதையும் சேர்த்து கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். இது வரை இப்படி கொடுத்தீங்கனாலும் ஓகே தான், சரியா? பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஹம்ராபிஸ் கோட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லீகல் டாக்குமெண்ட், எக்ஸ்பிளைன். அதே பேஜ்லேயே இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 22 இருக்கு. Hammurabi Code is an important legal document that specifies the laws related to various crimes. It has 282 provisions specifying cases related to family rights, trade, slavery, taxes and wages. சரிங்களா? அதாவது இது வந்து ஒரு முழுமையா எல்லாத்தையும் அடக்கமா இருக்கிற எல்லா கிரைம்ஸுக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த சட்ட தொகுப்பு, சரிங்களா? இதுல 282 provisions இதுல அடங்கியிருக்கு. It is carved on a stone which portrays Hammurabi as receiving the code from the sun god Samas. அதாவது சமாஸ் அப்படிங்கிற சூரிய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கடவுள்கிட்ட இருந்து இந்த சட்ட தொகுப்பை வாங்கினதா இதை சொல்றாங்க, சரிங்களா? It was a compilation of old laws based on retributive principles. An eye for an eye and a tooth for a tooth form of justice is used in the Hammurabi Code. சரிங்களா? இந்த வரிகள் ரொம்ப முக்கியம், இதை எழுதாத விட்டீங்கன்னா அவ்வளோதான், கண்டிப்பாக எழுதிடுவீங்க, இது நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதாவது இது பழைய சட்டத்தொகுப்புலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? அதை பேஸ் பண்ணி இந்த இது உருவாக்கியிருக்காங்க அப்படின்றாங்க. Describe the Chinese system of writing. பேஜ் நம்பர் 25 பாருங்க. சைனீஸ் டெவலப்ட் ஏ ரைட்டிங் சிஸ்டம் ஃப்ரம் அண்ட் ஏர்லி டைம். இனிஷியலி இட் வாஸ் எ பிக்டோகிராஃபிக் சிஸ்டம் அண்ட் லேட்டர் இட் வாஸ் கன்வெர்டட் இன்டு எ சிம்பிள் ஃபார்ம், சரிங்களா? அதான் ஆரம்பத்திலேயே வந்து இவங்க வந்து ஒரு எழுத்துக்கு ஒரு வடிவத்தை கொடுத்துறாங்க. இப்போ நம்மளதெல்லாம் பார்த்தோம்னா, தமிழ்லாம் பார்த்தா போக 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 மாற்றங்கள் நிறைய உருவாக்கிட்டு வந்தாங்க. இவங்க ஸ்டார்டிங் ஏர்லி பீரியட்லேயே வந்து இவங்க வந்து அந்த எழுத்துக்கு ஒரு சிஸ்டம், தங்களுடைய எழுத்துக்கு அப்படின்ட்டு ஒரு நிர்ணயம் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் அதை வந்து ஒரு ஓவியம், அந்த பிக்டோகிராஃபிக் அந்த ஃபார்மெட்டில் தான் சொன்னாங்க. அடுத்தது பார்த்தா அதை குறியீடு இதில் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சைனீஸ் லெட்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொன்றுமே ஒரு சிம்பிள் மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஒரு வேர்டுக்கே ஒரே எழுத்து மட்டும் சொல்லிடும் அந்த இது. Write about the fall of Indus Valley Civilization. Indus Valley Civilization வந்து அழிஞ்சதுக்கு என்ன காரணம்? Page number 28. The Indus Civilization and its urban features started declining from about 1900 BC. சரிங்களா? இது 1900 BC-ல இதில் அப்போ தான் இது வந்து அழிவுக்கு ஆரம்பமாச்சு. சேஞ்சஸ் இன் கிளைமேட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக 1 by 1 கீழே போடுங்க, சரிங்களா? டிக்ளைன் ஆஃப் த ட்ரேட் வித் மெசபடோமியா அண்டு ட்ரையிங் அப் ஆர் ஃப்ளோடிங் ஆஃப் த ரிவர் இண்டூஸ் ஃபாரின் இன்வேஷன் வேர் சம் ஆஃப் த ரீசன்ஸ் ஆட்ரிபியூட்டட் டு த கொலாப்ஸ் ஆஃப் திஸ் சிவிலைசேஷன் அண்ட் ஃபார் த மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள் இன் த சதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ஸ். ஸோ பீப்புள் வந்து கிளம்பு, அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால அங்கிருந்த மக்கள் வந்து சதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட்ஸுக்கு வந்து கிளம்பிட்டாங்க, அந்த இடத்த விட்டு அகன்றுட்டாங்க, சரிங்களா? இதுவும் காரணமாச்சு ட்ரேடு இந்த அந்த இதில்
ஓகேவா. அடுத்தது மம்மிஃபிகேஷன், டிஃபைன் மம்மிஃபிகேஷன். ஒன் மார்க் க்வெஸ்சன்ல பார்த்தோம் இல்லையா, பேஜ் நம்பர் 17 பாருங்க. The Egyptians believed in life after death. Therefore, they preserved the dead body. The art of preserving the dead body is known as mummification. Egyptians என்ன நினைச்சாங்கனா, பிலீவ் பண்ணாங்கன்னா இறந்ததுக்கு அப்புறமும் வந்து வாழ்வு இருக்கு அப்படின்னு நம்பினாங்க, சரிங்களா, லைஃப் இருக்கு அப்படின்னு நம்பினாங்க. அதனால தான் அந்த பாடி வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த ப்ரிசர்வ் பண்ணாங்க, சரிங்களா. அதுதான் மம்மிஃபிகேஷன் அப்படின்ற பேர் அதுக்கு. டீட்டெயில் ஏற்கனவே நம்மளுக்கு புக் பேக் க்வெஸ்சன் தான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. ரைட் அபவுட் த ஹைடன் ட்ரெஷர் ஆஃப் சிவிலைசேஷன், இந்தஸ் சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் இல்லையா, அதனுடைய மறைந்த பொக்கிஷங்கள், நம்மளுக்கு நம்மகிட்ட இருந்து மறைந்த பொக்கிஷங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன், ஹைலைட் பண்ணது மட்டும் எழுதிக்கோங்க, குறைச்சி தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப குறைச்சிருக்கோம், சரியா, பார்த்துக்கோங்க. முன்னாடி புக் பேக் கொடுத்ததை விட இன்னுமே குறைச்சிருக்கேன் நான், சரியா. ஒரு 5 மார்க் க்வெஸ்சன்களால ஒரு 7 பாயிண்ட் நீங்கள் எழுந்து கொடுத்தீங்கன்னா போதுமானது, சரியா. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்து சிவிலைசேஷன் இது எந்த இடத்துல தோன்றுச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும், சரியா, எங்கே இருக்குது அப்படிங்கிற, எங்கே இருந்தது அப்படின்ட்டு, சரியா. த இந்து சிவிலைசேஷன் ஆல்சோ நோன் ஆஸ் த ஹரப்பன் சிவிலைசேஷன் covers an area of over 1.5 million square kilometers in India and Pakistan. Heading போட்டுக்கோங்க, planned towns அப்படின்னு போட்டுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. Fortification, well-planned streets and lands of drainages can be observed in the Harappan towns. The tank call, இது வந்து இது கொடுத்துருக்காங்க. இதையும் அங்கே என்ன எந்த மாதிரியான கட்டிடங்கள் இருந்துச்சு, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தேவையில்லை, விடுங்க. த டேங்க் கால்டு த கிரேட் பாத் அட் மகஞ்சதரோ வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் வெல் பவுட் வித் செவரல் அட்ஜசன்ட் ரூம்ஸ், ஓகேங்களா. ஹரப்பால் இருந்த இந்த குளிய குளம், அது முக்கியமான ஒரு விஷயம், அதையும் நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது பாட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல், இவங்க என்ன கேட்குறாங்கன்னா மறைந்த பொக்கிசங்களாக என்னென்ன நம்பகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது கலைகள் மட்டுமே நம்ம மறைந்த பொக்கிசங்களாக நம்ம சொல்லலாம், சரியா. த ஹரப்பன்ஸ் யூஸ்டு பெயிண்டட் பாட்ரி. தர் பாட்ரிஸ் ஹாவ் எ டீப் ரெட் ஸ்லிப் அண்ட் பிளாக் பெயிண்டிங்ஸ். த பெயிண்டட் மோட்டிவ்ஸ் ஜெனரலி நோட்டிஃபைட் ஆன் த பாட்ரி. பாட்டரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் நிறைய, அது மேலே வந்து நிறைய வேலைப்பாடுகள்லாம் பண்ணி இவங்க பண்ணி வச்சுருக்காங்க, சரியா. அதனால தான் அந்த இது டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஷேப்பில் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மெட்டல் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். த ஹரப்பன்ஸ் யூஸ்டு செட் பிளேட்ஸ், காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் போன் அண்ட் ஐவரி டூல்ஸ். தே டிட் நாட் பொசஸ் நாலேஜ் அபவுட் அயன், சரிங்களா. அயன் பற்றி அவங்களுக்கு தெரியாது. த ப்ரோன்ஸ் இமேஜ் ஆஃப் டான்சிங் கேர்ள் ஃப்ரம் மகஞ்சதரோ ஈஸ் சஜஸ்டிவ் ஆஃப் த யூஸ் ஆஃப் லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் இவங்க தெரிஞ்சிருந்திருக்காங்க அப்போவே அப்படிங்கிறது தெரியுது. த டான்சிங் கேர்ள் அந்த இதை வந்து நம்ம மெயினாக அதை வந்து நம்ம சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல, அது ரொம்ப முக்கியம், எப்போவுமே கேட்பாங்க அது, சரியா. அடுத்து இது ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க. த ஹரப்பன்ஸ் யூஸ்டு போத் ஸ்டோன் அண்ட் ப்ரோன்ஸ் டூல்ஸ். Textile and ornaments. The Harappans used metal and stone ornaments. They had knowledge of cotton and silk textiles. They made cornelian, copper and gold ornaments. அடுத்தது weights and measures. The Harappans developed a system of proper weights and measures. Since they engaged in commercial transactions, they needed standard measures. The cubical chair weights and are found at the Harappan sites. So, அங்க இருந்திருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரியான இதெல்லாம் அவங்க, அதாவது ட்ரேடுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. Seals, ceilings and scripts.
The seals from various media such as steatic, copper, terracotta and ivory are found in the Harappan sites. They were probably used in the trade activities. இந்த மாதிரி சீல்ஸ் இந்த இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. ஆர்ட்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட். த டெரகோட்டா ஃபிகரின்ஸ் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆன் த பாட்ரி அண்ட் த ப்ரோன்ஸ் இமேஜஸ் ஃப்ரம் த ஹரப்பன் சைட்ஸ் சஜஸ்ட் த ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் ஆஃப் ஹரப்பன்ஸ். ஸோ ஹரப்பனுடைய அவங்களுடைய அந்த ஸ்கில் தெரிய வருது இதன் மூலமாக. ரிலீஜியன் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை விட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் அண்ட் தர் கல்ச்சர். த அத்தர்ஸ் ஆஃப் த ஹரப்பன் சிவிலைசேஷன் ஆர் நாட் நோன் சின்ஸ் த ஸ்கிரிப்ட் ஹேஸ் நாட் பீன் டிசிப்பர்ட். அதாவது அந்த எழுத்து முறை இருக்கு ஹரப்பன்ஸ் அவங்களுடைய அந்த எழுத்துக்களை புரிந்து கொள்வதற்கு அவங்க அவங்களுடைய நாகரிகம் பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல. அவங்களும் வந்து அந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எழுதியிருக்காங்க, பட் அந்த அவங்களுடைய எழுத்துக்களை படிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து அதை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. அதுதான் இங்கே சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ சிந்துவெளி அந்த இதை நிறைய பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்களெல்லாம் நிறைய பேர் படிக்கக்கூடிய அளவுக்கில் இருக்காங்க, பட் இந்த எழுத்துக்களை புரிஞ்சிக்கக்கூடிய அளவில் இன்னும் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க, என்ன எழுதி வச்சுட்டு போனாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறாங்க சரியா. ஸோ இதை முடிச்சுட்டு கடைசியாக க்வெஸ்சனில் இருக்கிறத அப்படியே கொடுத்துருங்க, கீழே கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் சரியா. These are the hidden treasure of Indus civilization அப்படினு கீழ கொடுத்துருங்க சரியா. இது வரைக்கும் எழுதிக்கோங்க சரியா, போதும் இது வரைக்கும் எழுதினீங்கன்னா. ரொம்ப ரொம்ப குறைச்சி கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக ஒன்றும் விடாமல் எழுதிக்கோங்க. To what extent is the Chinese influences reflected in the fields of philosophy and literature? ஆன்சர் உங்களுக்கு பேஜ் நம்பர் 25 இருக்கு சரிங்களா. ஃபிலாசபி அண்ட் லிட்ரேச்சர், தத்துவங்களும் இலக்கியங்களும் அப்படின்னு சொல்லுவோம். சைனீஸ் பாயிட்ஸ் அண்ட் ஃபிலாசபர் சச்சஸ் லாவுட்ஸ், கன்ஃபியூசியஸ், மென்சியஸ், மோட்டி அண்டு டாயோச்சின் கான்ட்ரிபியூட்டட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் சைனீஸ் சிவிலைசேஷன். ஸோ இவங்க எல்லாம் தான் சைனீஸ் சிவிலைசேஷன் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு தங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. Sun Tzu, a military strategist, wrote the work called Art of War, the spring and autumn annals of the official chronicle of the state at that time. சரிங்களா. ஸோ இந்த புக்கை வந்து அது வந்து அந்த ஸ்டேட் வந்து அஃபீஷியல் குரோனிக்கலாக வந்து அக்செப்ட் பண்ணாங்க. த எல்லோ எம்ப்ரஸ் கனான் ஆஃப் மெடிசன் ஈஸ் கன்சிடர்ட் சைனீஸ் China's earliest written book on medicine. அதாவது பழங்கால மெடிசன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அந்த மருத்துவ நூலாக இது போற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இட் வாஸ் கோடிஃபைட் டியூரிங் த டைம் ஆஃப் ஹான் டைனாசிட்டி அந்த ஹான் டைனாசிட்டியில் தோன்றினதாக இது சொல்லப்படுது. லாவுட்ஸ் அவருடையது அந்த இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 604 521 BC. மாஸ்டர் ஆர்ச்சிவ் கீப்பர் ஆஃப் சோ ஸ்டேட், ஏற்கனவே ஒன் மார்க் க்வெஸ்சனில் பார்த்தோம். சவு ஸ்டேட்டுடைய ஆர்ச்சிவ் கீப்பர் தலைமை ஆவண காப்பலர்னு சொல்லுவோம் சவு ஸ்டேட் சரிங்களா. He was the founder of Taoism. He argued that desire is the root cause of all evils. அதாவது ஆசை தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவரு சரிங்களா, புத்தர் மாதிரியே. கான்ஃபியூசியஸ் வாஸ் அவருடைய இயர் என்னன்னு பார்த்தோம்னா 551 497 வரைக்கும். ஃபேமஸ் அமங் த சைனீஸ் பிலாசபர்ஸ், ஹி வாஸ் எ பொலிட்டிக்கல் ரிஃபார்மர், ஹிஸ் நேம் மீன்ஸ் குங் த மாஸ்டர். He insisted on civilization of one's own personal life. He said if the personal life is cultivated, family life is regulated, and once family life is regulated, national life is regulated. சரிங்களா. ஒரு பர்சன் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா நாடு நல்லா இருக்கும், தேசம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறார் மென்சியஸ். அடுத்து இவர் என்ன சொல்றாருன்னா,
another well-known Chinese philosopher. He traveled throughout China and offered his counsel to the rulers. அங்க இருக்கக்கூடிய ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்களுக்கு வந்து நிறைய தத்துவங்களை சொல்றாரு, நிறைய புத்திமதிகள்லாம் சொல்றது இவரோட இதா இருந்துச்சு. நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அவங்க எழுதின இந்த ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க அந்த புக்கு என்ன, அது எதை சொல்லுது, எதை பற்றி பேசுது, அதே மாதிரி அடுத்தது லாவோட்ஸ் இவர் என்ன சொல்கிறாரு, அடுத்தது கன்ஃபியூசியஸ் என்ன சொல்கிறாரு, இவர் மென்சியஸ், சரிங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்பர் கொடுத்துருக்கிற ஆர்டர் படி நம்மளே வந்து சிவிலைசேஷன் எந்தெந்த இடங்களில் தோன்றுச்சு அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சைனா, இண்டூஸ், மெசபடோமியா, எஜிப்ட், இந்த ஆர்டரில் நம்மளையே பண்ண சொல்கிறாங்க. இப்போ இதுதான் வரும். சைனாவில் எல்லோ ரிவர், ஹரப்பாவில் இண்டூஸ், மெசபடோமியாவில் யூப்ரெட்ஸ் அண்ட் டைக்ரிஸ், எகிப்தில் நைல், ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு அசைன்மெண்ட் 2 வந்து நான் நெக்ஸ்ட் அடுத்தது கொடுக்குறேன், சரியா? இதுவும் உங்களுக்கு க்வெஸ்சன் ஆன்சர் நான் கொடுத்தாச்சு, சரிங்களா?